வணக்கம் நண்பா. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு இந்த எஸ்டி பை? இவ்வளோ நாளாக எங்கே போனாங்க? இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க? இவங்களும் ஜாவாவும் ஒன்றா இல்லை இவங்க வேற வேறையா? இவங்க எதனால் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணாங்க? இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1878 பொஹிமியா அப்படிங்கிற ஒரு ஷேக் ரிபப்ளிக் கிராமத்துல தான் ஜானசெக் கிரானைட் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறார். இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து இந்த மெக்கானிக்கல், இந்த பைக்ஸ் இதை பத்தினா ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். இந்த ஆர்வத்தோடைய ஜெர்மனியில வந்து இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலையும் பாக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறமா சொந்தமாவே ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷன் ஒர்க்கை பாக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவரோட வாழ்க்கையில இவரோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. இந்த மாதிரி இவர் திங்க் பண்ணும்போது தான் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பைக் கனவு வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு. தள்ளி தான் வச்சார ஒழிய இவர் வந்து அதை கைவிடல. இவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு இன்ஜினை உருவாக்குறதோட ஏற்கனவே உள்ள ஒரு இன்ஜினை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி நிறைய நாட்டுக்கு டிராவல் பண்ணி அங்க எங்க தேடி பாக்குறாரு. அப்படின்னு இவரோட தேடல் கிடைச்ச ஒரு இன்ஜின் தான் பெர்லின்ல உள்ள வாண்டரர் K500 OHV அப்படிங்கிற ஒரு கம்பெனிட்ட இவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷனோட ஒரு இன்ஜினை பாக்குறாரு. இவர் இந்த வாண்டரர் கம்பெனி கூட டை அப் பண்ண அப்ரோச் பண்றாரு. இவங்களும் இவரோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரியே வேர்ல்டு ஃபேமஸ் பைக் மேனுஃபேக்சர் பண்ணும் அப்படின்னு இருந்திருக்காங்க. அதனால ரெண்டு பேருமே கொலாபரேஷன் ஆயிட்டாங்க. இவங்க ஒத்துக்கிட்டதும் தலைவனோட கனவு கொஞ்சம் கொஞ்சமா நினைவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து R&D பண்ணி 1929 500cc 18 horsepower ஒரு பைக்கை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிராண்ட் நேம் வைக்கணும் இல்லையா? இதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஜானசிக்ல இருந்து ஜாவும் வாண்டரர்ல இருந்து வாவும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஜாவா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பைக்னா அது ஜாவா தான். அந்த காலகட்டத்தில் நடந்த எல்லா பைக் காம்படிஷன் ரேஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜாவா மட்டும்தான் ஃபர்ஸ்டா இருக்கும். எல்லாத்துலயுமே அதுவா தான் ஃபர்ஸ்டா இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜாவா ஆரம்பிச்சு 12th வருஷத்துல ஜானசிக் இறந்து போயிடுறாரு. ஆனா இவர் இறந்து போறதுக்கு முன்னாடியே 100 countries மேல இந்த ஜாவாவோட பெருமையை பரப்பி விட்டுட்டு தான் போயிருக்காரு. சரி, இந்த பைக் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1960s ஹிரானி பிரதர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு அண்ணன் தம்பிங்க ஜாவா பைக்கை இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இந்தியன் கவர்மெண்ட்ல இந்த மோட்டார் சைக்கிள் இம்போர்ட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இவங்க பேன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஜாவாவோட புகழ் வந்து இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா மூவிலையுமே ஜாவா பைக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவ்வளோ ஒரு ஃபேமஸான பைக்காக இருந்தது. அந்த மாதிரி ஜாவா பைக் மேல கிரேஸ் உள்ள ஒருத்தர் தான் மைசூர் மகாராஜா உடையார். இவர் என்ன பண்றாருன்னா, ஜாவா பைக்கை இம்போர்ட் பண்ற பேன்மேனா என்ன, நீங்க வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படின்னு இந்தியாவில மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சதுதான் எஸ்டி பைக்ஸ். இவங்க ஆரம்பிச்ச 2 வருஷத்துல சரியான சேல்ஸ், அந்த அளவுக்கு சேல்ஸ் அவங்க கூட எதிர்பார்க்கல. இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹோண்டா, யமஹா இவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எமிஷன் நாம்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2-stroke இன்ஜின்லாம் பேன் பண்ணுற சுச்சுவேஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1996 ஐடியல் ஜாவாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறமா ஆனந்த் மகேந்திராவோட ஹெல்ப்பால ஜாவா பைக்கை திரும்ப கொண்டு வராங்க இந்தியாக்குள்ள. இது உங்களில் கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இருந்த அதே புகழோட இப்போ உள்ள டெக்னாலஜியோட ஜாவா பைக் திரும்பவும் சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 2021 தான் எஸ்டி பைக்கை திரும்ப லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த நியூஸ்லேருந்து வந்த ஒரு ஸ்பைஸ் ஆட் தான் எஸ்டி ரோட் கிங். இந்த பைக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹிமாலயன் பைக்கு ரொம்பவே சிமிலராக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பெருசாக சொல்லக்கூடிய 2 difference அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்விட் கூலிங்கான செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயிலான வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.